ஹே வாட்ஸ்அப் கைஸ், இன்றைக்கி நம்ம சாம்சங்கோட கேலக்ஸி A53 5G அப்படிங்கிற மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு தமிழ் ப்ளஸ். ஃபஸ்ட் இந்த மொபைலோட டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். சாம்சங் இந்த மொபைலோட டிசைனை ஆம்பியன்ட் டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன தான் பேர் வச்சு கூப்பிட்டாலும் இந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மொபைல் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அப்புறம் இந்த மொபைலில் IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது போக பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, பேக்கில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்டில் கார்னிங் கூட கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட்டும் ரொம்பவே லைட்டாக இருக்குது, 189 கிராம் தான். இந்த மொபைலில் ஒரு பஞ்ச் ஹோல் இருக்கிற 6.5 இன்ச் சூப்பர் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் 800 நிட்ஸ். இதோட பிக்சல் பர் டென்சிட்டி 405 பிக்சல் பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. இந்த டிஸ்பிளேயில் ஒரு ஆப்டிக்கல் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் இந்த மொபைலில் கொடுக்கல. இந்த மொபைலில் ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, ஒரு 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க அப்பேச்சர் வெலி F1.8. இந்த மெயின் கேமராவில் உங்களால் OIS யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பேச்சர் வெலி F2.2. அப்புறம் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்பேச்சர் வெலி F2.2. இந்த ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா யூஸ் பண்ணி உங்களால் மேக்ஸிமம் 4K 30fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். பேக் கேமராவை மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் 108 டிபி 60fps வீடியோ ஷூட் பண்ணலாம். ஆனால் செல்ஃபி கேமராவில் உங்களால் 108 டிபி 60fps வீடியோ ஷூட் பண்ண முடியாது. இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ண 1UI 4.1 வருது. சிப்செட்னு பார்க்கும்போது இங்கே எக்ஸ்னோஸோட 1280 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். இது 5 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் கொடுத்துருக்கனால இந்த மொபைலோட பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சாம்சங் ஒரு 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஒரு டியூவல் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது ஒரு 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே ஒரு 4 கலரும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்பிளேயில் டிஸ்பிளே பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த மொபைலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பதில், அதாங்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ்லேருந்து போகலாம். இந்த மொபைலில் மெயினாக IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வேறு எந்த பிராண்டுமே கொடுக்குறதில்ல. கூடவே சூப்பர் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து பெரிய அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட அப்டேட் தான். ஸோ சாம்சங் இப்போது இந்த வருஷத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட A-series 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்களாம். அடுத்து 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு OS அப்டேட் கொடுக்குறாங்களாம். ஸோ இது சாம்சங் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது இந்த அப்டேட் விஷயம் இந்த மொபைலுக்கு ஒரு பெரிய ஹைலைட்னு நான் சொல்வேன். அப்புறம் மெயின் கேமராவில் OIS கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ப்ராசஸருங்கன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 5 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் 5000mAh பேட்டரியும் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தது நல்ல விஷயம். அவ்வளோதான் அட்வான்டேஜஸ், அவ்வளோதான். இப்போ நெகட்டிவ்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. ஸோ என்ன தான் நீங்கள் இந்த மொபைல் வாங்கும்போது சார்ஜரை கம்மி விலைக்கு தந்தாலும் கூட பாக்ஸில் சார்ஜர் இல்லாதது ஒரு குறை தான். அடுத்தது இந்த மொபைலோட பிரைட்னஸ். இங்கே வந்து வெறும் 800 நைட்ஸ் தான் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 800 நைட்ஸுங்கிறது கம்மி தான். அப்புறம் இந்த மொபைலோட பில்ட். ஸோ 32000 கொடுத்து வாங்கினாலும் இந்த மொபைலில் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க, ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மொபைலில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கிற எல்லா மொபைலையுமே இப்போ ஹெட்ஃபோன் ஜாக் தரதில்லை. அதே மாதிரி இவங்களும் ஹெட்ஃபோன் ஜாக்கை கட் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலில் உங்களால் 4K 60fps வீடியோ எடுக்க முடியாது. இதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான். இந்த மொபைலில் இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் தான். என்னடா இப்போ என்ன தான் அட்வான்டேஜில் ப்ராசஸரை சொன்னேன், இப்போ என்ன டிஸ்அட்வான்டேஜில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கிங்களா? ஸோ இங்கே என்ன தான் 5 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுத்துருந்தாலுமே இந்த மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மீதி பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். கம்மினா இந்த ப்ராசஸர் வேலைக்காகாதுன்னு சொல்லலை, இந்த பட்ஜெட்டுக்கு இதை விட சூப்பர் ப்ராசஸர் இருக்கிற மொபைலும் இருக்குது. ஆனால் இந்த மொபைலில் உங்களால் டே டு டே லைஃப்பில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். இருந்தாலும் இந்த ப்ராசஸர் இந்த ரேட்டுக்கு கம்மி தான். என்ன தான் இந்த ஃபோனில் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும், நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, அது 5 வருஷத்துக்கு அந்த ஃபோனை மாற்ற மாட்டீங்க. அப்போனா இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதில் 5 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க, கூடவே 5G சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க.
அதுவும் 10 பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபான ஃபோனாக தான் இருக்கும். ஆனால் என்னோடய லைனே வேறு. நான் ஃபோனை ஃபுல்லாக கேமிங் தான் யூஸ் பண்ணேன், வீடியோகிராஃபி தான் யூஸ் பண்ணேன்னு சொன்னிங்கன்னா மார்க்கெட்டில் இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு 32,000 ரூபா அமௌண்ட்டுகளை ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.